Hello friends, welcome back to our channel. என்னடா இது புதுசா இருக்க வீடியோ அப்படின்னு கேட்காதீங்க. இது என்னோட புது ட்ரை தான். ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோக்காக நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்காதவங்க இதான் புதுசா பார்க்கலாம் அப்படின்னா ஓகே, இது என்னோட ட்ரை தான், உங்களோட சப்போர்ட் பண்ணுங்க. இதில் நாங்கள் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம இடத்தையே காட்டி காட்டியே நிறைய டயர்டாயிருப்பீங்க. அதனால் வந்து வெளியே இடத்த காட்டி இந்த இடம் இருக்குது, பேர்ட் லவ்வர்ஸ்க்காகவே இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் அந்த டைம்லேயும் உங்களுக்காக எடுத்திருக்கேன், இவ்வளோ பெரிய எடிட்டிங்லாம் போட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் தான் அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதோட ஒரு மோட்டிவேஷன் தான் அந்த லைக்கு, அதை தட்டி விட்டுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது எந்த இடம், இந்த மாதிரி பேர்ட் லவ்வர்ஸ் வந்து இந்த இடத்துக்கு போயே ஆகணும், நீங்கள் வந்து அசல் பேர்ட் லவராக இருந்தீங்கன்னா நம்மளால் எல்லா பேர்ட்ஸையும் வாங்கி வீட்டில் வச்சுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணலாம். ஏன்னா நான் போகும்போது கூட என்னடா இருக்கும் இந்த இடத்துல அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஆனால் போனவனு தான் தெரிஞ்சது, எக்கச்சக்க பேர்ட்ஸு எல்லாமே டேம்டு கணக்கில் வச்சுருக்காங்க. எதுவுமே கடிக்கல, எதுவுமே இல்லை, எல்லாமே நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. இப்போ பார்க்குறீங்களா, இது எல்லாமே காக்டெயில் ப்ளஸ் ஜாவா ஃபின்சஸ் ப்ளஸ் பஜ்ஜீஸ் எல்லாமே ஒரு பெரிய கேஜ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்க ப்ரீடிங் பர்பஸ்க்காக வைக்கல, நம்ம விசிட்டர்ஸ் வந்து பார்க்கும்போது நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி தான் எல்லா பேர்ட்ஸும் இருக்குது. இந்த வீடியோவில் எதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, கண்ட்ரி சிக்கன், அதான் நார்மல் கோழி, டக், ஆஃப்ரிக்கன், அப்புறமா ஃபைனலாக நம்ம ரெயின்போ லாரி பார்க்க போகிறோம். ஆனால் அடுத்த வீடியோவில் காக்கட்டூ, ஈக்குலிட்டஸ் பேரட், அஸ்கி டாக்ஸ், ரேபிட்ஸ், கின்னி பிக்ஸ், அப்புறம் நம்ம ஃபேவரட் சன்கானூர்ஸ் எல்லாத்தையும் டேமில் வச்சுருக்காங்க இவங்க. அது எல்லாத்தையும் நம்ம பார்ட் டூவில் போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன், உங்களோட ரெஸ்பாண்ட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் பண்ணலாமா வேணாமா அதை பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கேன். நீங்கள் இந்த வீடியோக்கு அதிகமாக லைக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பண்ணுவேன். இது எந்த இடம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபண்ட்ரோலா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது எங்கன்னா ஏலகிரியில் இருக்குது. நாங்கள் போனது தான் ஃபண்ட்ரோலா. அது வந்து ஒரு இடம் இல்லையா, பேர்ட்ஸ் பார்க் வந்து ஏலகிரியில் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் வந்து எங்கே வேணா விசிட் பண்ணலாம். ஆனால் நாங்கள் போயிருக்கும் போது இதுதான் திறந்துச்சு. கொரோனானால மீதி எல்லாத்தையும் எங்களை பார்க்கவில்லை. நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து இங்கே வந்து நாங்கள் போனது வந்து கொஞ்சம் கிளீனாகவே இருந்தது. ரொம்ப மோசமாக பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அடைச்சி வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணல, கெத்தாக வச்சுருக்காங்க, மெயின்டெனன்ஸ். நீங்கள் ஏலகிரிக்கு போனீங்கனாவே இந்த மாதிரி பேர்ட்ஸ் பார்க்கை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பேர்ட் லவராக இருந்துட்டு இந்த இடத்துக்கு போகல அப்படின்னாவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நானும் அப்படி தான் நினச்சா மொக்கையாக தான் இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தா டேம்டு காக்கட்டூலாம் இருந்துச்சு, அது ஜாலியாக டான்ஸ்லாம் அடிச்சு. அது வந்து பார்ட் டூவில் வருது. வாங்க நம்ம இப்போது இந்த பார்ட் ஒன்ல என்னென்ன இருந்தது, என்னென்ன நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காக்டெயில்ஸ் தான். காக்டெயில்ஸ் வந்து மோஸ்ட்லி இதில் அல்பினோ காக்டெயில்ஸே இல்லை நான் பார்த்த வரைக்கும். என்னென்ன பார்த்தேன் பார்த்தீங்கன்னா, லுட்டினோ பார்த்தேன், கிரே பார்த்தேன், அது எல்லாமே பேப்பராக இருந்துச்சு. மோஸ்ட்லி இது பெரிய ஃப்ரீ ஃப்ளைட் கேஜ் மாதிரி தான் அடிச்சு வச்சுருந்தாங்க, பாட்டு கட்டியிருந்தாங்க. இது மோஸ்ட்லி ப்ரீடிங் பர்பஸ்க்காக இல்லை, நம்ம விசிட்டர்ஸ் பார்க்கறதுக்காக தான் இந்த காக்டெயில்லாம் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே செம்ம ஹெல்த் கண்டிஷனில் இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது இவங்க வந்து. ஆனால் எதுவுமே வந்து மோசமாக சாவர நிலைமையிலையும் இல்லை, டீசெண்டான மெயின்டெனன்ஸில் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க நம்மள மாதிரி ஒழுங்காலாம் பார்த்துக்க மாட்டாங்க. நம்ம பேர்டு வந்து வளர்க்குறவங்க அதனால நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் தெரியுது, காக்டெயில் சரியில்லை அப்படிலாம். ஆனால் நார்மல் விசிட்டர்ஸ் இந்த மாதிரி நார்மலாக ஹியூமன்ஸ்லாம் போய் பார்த்தாங்கன்னா ஒரு பேர்டு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்டெயிலு, பஜ்ஜீஸு, அதுக்கப்புறம் ஜாவா ஃபின்சஸ் மூணுமே ஒரே இடத்துல இருந்தது. இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி தான் மூணுமே ஒரே இடத்துல இருந்தது தான் நான் வந்து இப்போ பார்க்குறேன். காலனியும் வந்து இவ்வளோ பெரிய கேஜ் அடிச்சு மூணுத்தையும் ஒரே கேஜ் வச்சாங்க, ப்ரீட் பண்ணி தான் இன்னும் எனக்கு தெரில. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோழி வகையெல்லாம், எனக்கு வந்து கோழியை பற்றி அதிகமாக தெரியாது, கண்ட்ரி சிக்கன் என்ன சிக்கன்லாம் தெரியாது. இது ஒரு கோழி பார்த்தேன், இது நல்லா இருந்துச்சு தான் உங்களுக்கு காட்டலான். இது பாருங்கள், காக்கா மாதிரியே இருந்துச்சு இந்த கோழி பார்க்கறதுக்கு, அதுக்கு தான் உங்களுக்கு காட்டலான்னு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரே கலரில் கோழி இருந்தது, இந்த மாதிரி வித்தியாசமாகலாம் இருந்தது. இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது என்ன டைப்பு, இந்த காக்கா கோழியை முக்கியமாக என்ன, நான் காக்கா கோழின்னு சொல்கிறேன், அதோட வகை என்ன, இதை பற்றி அதான் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு வந்தது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பியூரா பியூர் ஒயிட்ல வந்து ரெண்டு டக்கோ மூணு டக்கு இருந்ததுன்னு நினைக்கிறேன், செம்மையா இருந்தது டக்கெல்லாம் பியூர் ஒயிட்ல. இது வந்து ஒரு டப்பு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க, அந்த தண்ணி கொஞ்சம் அழுக்காதான் இருக்கு, ஆனால் டக்
மொத்த மொத்த பியூர் ஒயிட்டாக இருந்தது. அதை வந்து அதில் அழகாக உள்ள மூஞ்சி மூஞ்சி குளிச்சுட்டு செமையாக இருந்த வீடியோ. இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வீடியோவில் கூட நீங்கள் அவ்வளோவா என்டர்டைன்மெண்ட் இருக்காது. செகண்ட் வீடியோவில் தான் நல்லா சன்கண்ணூர்கள் காட்டுவேன், அந்த மாதிரி டேம்டு பர்ட்ஸ் தான் செகண்ட் வீடியோவில் வருது. ஆனால் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு ரெயின்போ லாரி காட்டியிருக்கேன், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, பாருங்கள். அதுக்கப்புறம் டக்ஸ் வந்து இந்த ப்ரௌன் கலரில் அந்த மாதிரிலாம் இருந்தது நம்மக்கிட்ட இல்லை அவங்கக்கிட்ட, நாங்கள் போய் அதை பார்த்தோம் அப்படியே. அண்ட் அட்மோஸ்ட் த ஃபைனலாக நம்மளுக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிறது ரெயின்போ லாரி. இதை பற்றி யாருக்கு தெரியும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இதை நம்ம சேனலில் இது இருக்கும் நான் இதை பற்றி நான் சொன்னதே இல்லைன்னு நினைக்கிறேன். ரெயின்போ லாரி வந்து அங்கே டேம்பு வச்சுருந்தாங்க. இதோட நார்மல் ப்ரைஸே ஒரு நியர்லி ஒரு 35K கிட்ட வரும், அதாவது 35,000 கிட்ட வரும். ஒன்று சொல்கிறேன் பேர் இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணினா இந்த ரெயின்போ லாரியை வாங்கி அழகாக இங்கே என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா தரமாக என்ஜாய் பண்ணலாம். ஃபுல்லி டேம்டாக இருக்குது இந்த ரெயின்போ லாரி, ரொம்ப அமுக்கலாக பண்ணுது. இந்த மாதிரி தலைக்கில் தொங்குது, உங்கள் கூட ஜாலியாக விளையாடுது. அங்கே வந்து அங்கே ஓரமாக அந்த தினையும் அந்த பிளாக் கலர் சன்ஃப்ளவர்ஸும் வச்சுருக்காங்க. அழகாக இதில் வந்து நம்ம தந்தா நம்ம கிட்ட பறந்து வந்து கையில் சாப்பிடுது. இந்த மாதிரிலாம் சுற்றித்தனம் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் நான் எனக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம சேனல் வந்து ரீசெண்டாக 16K கிட்ட ரீச் ஆயிருக்கு. அது உங்களோட சப்போர்ட் இல்லைனா முடிஞ்சும் இருக்காது. அதுக்காக உங்களுக்கு நான் சண்டே இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டே வந்து நான் லைவ் வரேன். இன்ஸ்டாகிராம்ல நான் லைவ் வருவேன். தர்ஸ்டே வந்து எந்தவித டவுட்டாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணாதவங்க போய் ஃபாலோ பண்ணுங்க. சரி, இந்த ரெயின்போ லாரிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து பெட்பேர்டாக இருக்கும். நான் காக்டெயிலோட அதிகமாகவே இந்த பேர்டு வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாகவே இருக்கும்னு சொல்லலாம். இதுக்கு வந்து கலர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து காக்டெயிலோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து கலர் ஐடென்டிஃபிகேஷன் எப்படி சொல்கிறேன், இப்போ வந்து நீங்கள் வந்து ரெட் க்ரீன் ப்ளூ அப்படின்னு மூணு வச்சிட்டிங்கன்னா அது வந்து அது கரெக்டாக அது கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி தரமெல்லாம் அந்த பேர்டுக்கு இருக்குது. இங்கே நீங்கள் யாரும் சொல்லித்தரணும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் சொல்லித்தரீங்க, இப்போ நீங்கள் வந்து இது டெத்தாகிற மாதிரி ஆக்ஷன் சொல்லி கொடுக்குன்னா அது டெத்தாகிற மாதிரி அப்படியே நடிக்கும். இந்த மாதிரி இன்டெலிஜென்ட்லாம் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு அனிமல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கின்னி பிக்ஸ் தான். கின்னி பிக்ஸை பற்றி நம்ம சேனல்லையும் போட்டிருக்கோம், நம்ம வீடியோஸை அந்த நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கோம். கின்னி பிக்ஸ் பற்றி தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. கின்னி பிக்ஸ் மோஸ்ட்லி யாரும் நம்ம தமிழ்நாட்டில் வளர்க்குறதுன்னு நினைக்கிறேன், சிலர் வளர்க்குறீங்க, அதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். அது இல்லாமல் நான் போய் பார்க்கும்போது க்யூட்டாக இருந்தது அதுதான். அது இல்லாமல் இவங்க வச்சுக்கிறது வந்து கொஞ்சம் ஜெயிண்ட் வெரைட்டினே சொல்லலாம், கொஞ்சம் பெரிய கின்னி பிக், அதாவது ரேபிட் சைஸில் இருக்க கின்னி பிக் சொல்கிறேன். ஆனால் எனக்கு பிடிச்ச வெரைட்டி அப்படின்னா திராஃப்ட் கின்னி பிக் தான் எனக்கு பிடிச்சிருக்கும். அது க்யூட்டாக குட்டியாக இருக்கும், அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மீன் தொட்டியும் ஒரு அழகான மரத்தூளும் உங்கள்கிட்ட இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அழகாக இந்த கின்னி பிக்கை பண்ணலாம். ஈஸியாக இதை ப்ரீட் எடுக்கலாம். ஒரே டைமில் வந்து 10 குட்டி வரைக்கும் போடுறதுக்கு எபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கி ஒரு 2 மந்த்ஸ்லேயே வந்து x10 மடங்கு அந்த மாதிரி பண்ணிடலாம். இதை நீங்கள் ப்ராப்பராக மேல் ஃபீமேல் பார்த்து வாங்கினீங்கன்னா, நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அதை பற்றி, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை நான் திருப்பி திருப்பி சொல்ல விரும்பல. ஃபுல்லாக இந்த கினிப்பிகை பார்த்து என்ஜாய் பண்ணவங்க எல்லாருமே இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா இல்லை சோகமாக இருக்கா, என்னடா இவ்வளோ நேரம் வீடியோ போட்டியடா அப்படின்னு கேட்குறீங்களா, அது எல்லாத்தையும் உங்கள் கமெண்ட் வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட் பார்க்க சொல்லலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் மேடம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட என் கமெண்ட் பார்க்க சொல்லுங்கள். சரி, இந்த வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். என்ன சொல்ல விரும்பினோன்னா, இந்த மாதிரி ஷார்ட்டான டைமில் இவ்வளோ வீடியோ போட்டு 16K நம்ம வந்திருக்கோம். இது எல்லாத்தாலையும் உங்களால் மட்டும்தான் முடியும், வேறு யாரும் நினச்சாலும் இதை பண்ண முடியாது. நம்ம மேப் ஃபேமிலி வந்து பிக்காக வந்துட்டே போகிறது, ப்ரௌடாக ஃபீல் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கிறதுக்கு. எந்த வித டவுட்டும் வரணும் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் நான் ஆக்டிவாக இருப்பேன், வந்து கேளுங்கள், தாறுமாறு பண்ணலாம். சரி, அடுத்த வீடியோவில் என்ன வருதுன்னு ஒரு ஷார்ட்டான கிளிப் வருது, அதை பார்த்துட்டு எனக்கு மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மோட்டிவேட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காக்கட்டூ, ஈக்குலிட்டஸ் பேரட், ஹஸ்கி டாக்ஸ், ரேபிட்ஸ், கின்னி பிக்ஸ், அப்புறம் நம்ம ஃபேவரட் சன்கானூர்ஸ் எல்லாத்தையும் டேமில் வச்சுருக்காங்க இவங்க. அது எல்லாத்தையும் நம்ம பார்ட் 2ல போட்டிருக்கோம். Stay tuned on Sunday. Thanks for watching. Subscribe for more videos. ஹலோ நண்பா, நான் போடுற வீடியோஸும் என் சேனலும் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சினா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.